friends, welcome to ECE tutorial. In the video, we will talk about the topic what is minterm and what is maxterm. So, we already use Boolean algebra use panni or equation kuduthaangna adu eppadi nama simplify pandradhunu solittu nama paathom seringla. So, nama next enna panna porom appdin pathinga logical expressions nama simplify pandradhukaga k map use pananum. K map நாம ஈஸியா போடணும் அப்படின்னா நமக்கு மின்டெர்ம்னா என்ன மேக்ஸ் டெர்ம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஐடியா வேணும் சரிங்களா சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கே மேப் பார்க்கிறதுக்கு முன்னாடி மின்டெர்ம்னா என்ன மேக்ஸ் டெர்ம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா வாட் இஸ் மின்டெர்ம் சொல்லிட்டு பார்க்கலாம் மின்டெர்ம் அப்படினா என்னன்னா ரொம்ப பெருசா ஒன்னும் கிடையாது இஸ் a product term அந்த ப்ராடக்ட் டேர்ம்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n வேரியபிள்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கு அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல டோட்டலா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க a b c அப்படின்னா அந்த 3 வேரியபிள்ஸ்மே அந்த ப்ராடக்ட் டேர்ம்ல இருக்கணும் சரிங்களா சோ அதுதான் நமக்கு மின்டெர்ம் மின்டெர்ம் இஸ் நதிங் பட் a product term of n variables சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த n வேரியபிளோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 complemented formula irukkala illa appadina uncomplemented formula irukkala that is a avum irukkala or a bar avum irukkala ana and variable vandha enna kandipa namakku appear a irukkanum seringla minterm abingada nam eppadi denote pannuvom appdin pathina small m I na denote pannuvom here the value of I ranges from 0 to 2 power n seringla for example n variables irundathu appdina and I value ranges from 0 to 2 power n nu solluvom ore example paakalam இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு 2 வேரியபிள் பூலியன் எக்ஸ்பிரஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம் லைக் x and y னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்கு அப்படினா நமக்கு எவ்வளவு காம்பினேஷன்ஸ் வரும் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் 2 பவர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் சோ அப்படினா 2 பவர் 2 னு போட்டீங்கனா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு காம்பினேஷன் வரும் 4 காம்பினேஷன் அதாவது என்னன்னா 00 01 10 11 னு சொல்லிட்டு நமக்கு டோட்டலா 4 காம்பினேஷன்ஸ் வரும் இப்ப இதே டேர்ம்ஸ் நாம ஈக்குவேஷனா ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படினா நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 0 அப்படிங்கிறது நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் 1ங்கிறது நமக்கு அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் சோ அப்படினா நாம என்ன பண்ணிப்போம்னா ஃபர்ஸ்ட் 0 0ங்கறத x - y - னு சொல்லிப்போம் 0 1 அப்படிங்கும்போது 0 க்கு x - and then 1ங்கறத நாம y னு சொல்லிட்டு அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 1 0 சோ அப்படினா x நமக்கு அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் yங்கிறது காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் சோ அதனால x y - னு சொல்வோம் அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடியது 1 1 ரெண்டுமே அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் அப்படிங்கறதனால x y னு சொல்லிட்டு சொல்வோம் ஓகேங்களா சோ அப்படினா இங்க பாத்தீங்கன்னா x - y - அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் டம் சோ அப்படினா அது என்னன்னா தட் இஸ் a 1 மின் டம் அதே மாதிரி x - y அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் டம் அது செகண்ட் மின் டம் அதே மாதிரி x y - அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் ப்ராடக்ட் டம் the third product term is nothing but a third min term சொல்லுவோம் சரிங்களா லாஸ்ட் இருக்குது xy xy-ம் நமக்கு product term சோ அப்படினா அதுவும் நமக்கு ஒரு min term சோ அப்படினா ஒரு 2 variable boolean expression consider பண்ணனும் அப்படினா டோட்டலா எவ்வளவு min terms வரும் நமக்கு 4 min terms வரும் ஓகேங்களா சோ அதே மாதிரி நாம இப்ப 3 variable consider பண்ணலாம் 3 variable consider பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு combination வரும் 2 power 3 னு போட்டோம்னா நமக்கு டோட்டலா 8 combinations வரும் சோ அந்த 8 combinations க்கு நாம x y z யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு 8 மின் டம்ஸ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இதுதான் மின் டம் மின் டம் இஸ் நதிங் பட் ப்ராடக்ட் ஆஃப் n வேரியபிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்ட் டம்ல n வேரியபிள்ஸ்மே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேரியபிள்னா 3 வேரியபிள்ஸ்மே இருக்கணும் ஒன்னு மிஸ் ஆனாலும் இட்ஸ் நாட் அ மின் டம் சரிங்களா சோ மின் டம் இஸ் நதிங் பட் அ ப்ராடக்ட் ஆஃப் n வேரியபிள் ஈச் வேரியபிள் ஷுட் அப்பியர் இன் either in complemented form or uncomplemented form avlodam min term seringla okay next enna paakalam appdin pathina what is max term max term appdina just opposite to min term min term na enna sonna is a product term nu sonna so max term appdina enna na is a sum term of n variables ingeyum pathina and the n variables um complemented form la irukalam or uncomplemented form la irukalam seringla மேக்ஸ் டேர்ம் அப்படிங்கறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம் சஃபிக்ஸ்ல ஐ னு ரெப்ரசன்ட் பண்ணோம் ஹியர் ஆல்சோ த ஐ வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 டு 2 பவர் என்னன்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அப்படின்னா மேக்ஸ் டேர்ம்னா எப்படி மேம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம அதே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். டூ வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். டூ வேரியபிள்ஸ் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் சொல்லியிருக்கோம், என்னென்ன 00 01 10 11 சரிங்களா. ஓகே, மின்டர்ம் எழுதும் போது நம்ம ஜீரோனா என்னன்னு சொன்னோம், காம்ப்ளிமெண்டட் ஃபார்மா அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்மா? கரெக்ட். இன் மின்டர்ம்ல ஜீரோங்கிறது நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், ஒன்னுங்கிறது அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், சரிங்களா. மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு என்னன்னு சொன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு மின்டர்ம். ஸோ அப்படின்னா இங்க ஜீரோங்கிறது அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், ஒன்னுங்கிறது காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். மறந்துடாதீங்க, ஜீரோனா அன்காம்ப்ளிமெண்டட், ஒன்னுனா காம்ப்ளிமெண்டட் இன் மேக்ஸ் டேர்ம்ல, சரியா. ஸோ அப்படின்னா இப்ப நம்ம இந்த 00 01 10 11 நம்ம மேக்ஸ் டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு? 00 0 0 நம்ம மேக்ஸ் டேர்மில் என்னன்னு சொல்லியிருக்கோம், இட்ஸ் அ அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஸோ அதனால ஜீரோங்கிறது எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும், நெக்ஸ்ட் ஜீரோங்கிறது ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணும். இட்ஸ் அ மேக்ஸ் டேர்ம். மேக்ஸ் டேர்ம் என்னன்னு சொல்லியிருக்கோம், சம் டேர்ம் ஆஃப் n வேரியபிள். ஸோ அதனால எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா, 00 எக்ஸ் பிளஸ் ஒய்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 01 ஜீரோ ரெப்ரசன்ஸ் எக்ஸ், 1 ரெப்ரசன்ஸ் காம்ப்ளிமெண்டட் ஆர் அன்காம்ப்ளிமெண்டட், காம்ப்ளிமெண்டட். ஸோ அப்படின்னா நமக்கு ஒய் டேஷ்னு வரும், இட்ஸ் அ மேக்ஸ் டேர்ம். ஸோ அதனால செகண்ட் 01 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் டேஷ்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, தேர்ட் டேர்ம் என்ன இருக்கு நமக்கு, 10 1 நமக்கு காம்ப்ளிமெண்டடா அன்காம்ப்ளிமெண்டடா? காம்ப்ளிமெண்டட். ஜீரோங்கிறது அன்காம்ப்ளிமெண்டட். ஸோ அதனால நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா, 1 எக்ஸ் டேஷையும் 0 ஒய்யையும் ரெப்ரசன்ட் பண்ணோம். அண்ட் நம்ம மேக்ஸ் டேர்மா எழுதுறதுனால எப்படி எழுதணும்னா, எக்ஸ் டேஷ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதலாம், சரிங்களா. ஓகே, லாஸ்ட் என்ன இருக்கு, 1 1 1 1 நமக்கு என்ன ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம், காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு எக்ஸ் டேஷை ரெப்ரசன்ட் பண்ணோம், செகண்ட் ஒன் நமக்கு ஒய் டேஷை ரெப்ரசன்ட் பண்ணோம். மேக்ஸ் டேர்மா எழுத போறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, சம் பண்ணணும். ஸோ அதனால எக்ஸ் டேஷ் பிளஸ் ஒய் டேஷ்னு எழுதலாம், ஓகேங்களா. That's all about maths term. இதே மாதிரி நம்ம 3 variable, that is x, y, z ன்னு சொல்லிட்டு 3 variable இருக்கக்கூடிய ஒரு boolean ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 8 maths terms வரும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மேக்ஸ் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியபிள்ஸுமே இருக்கணும். சப்போஸ் ஒரு வேரியபிள் மிஸ் ஆனாலும் தட் இஸ் நாட் அ மேக்ஸ் டேர்ம், சரிங்களா. தட்ஸ் ஆல் அபவுட் மின்டர்ம் அண்ட் தென் மேக்ஸ் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது ப்ராப்ளம் எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஏபிசின்னு சொல்லிட்டு 3 variables இருக்கு, அந்த 3 variableக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் ஃபங்க்ஷன் ஒய் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்டர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். மின்டர்ம்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒன்னுங்கிறது நமக்கு அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், சரியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்டர்ம் ஏதோ ஒன்றுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்றுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ மின்டர்மில் ஒன்னு இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், ஜீரோங்கிறது காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மின்டர்ம்ஸ் எழுதும் போது அவுட்புட் வேல்யூவை செக் பண்ணுவோம். அவுட்புட் நமக்கு எங்கெல்லாம் 1 வருதோ அந்த டேர்ம்ஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி மின்டர்ம்ஸ் எழுதணும், சரிங்களா. ஸோ மின்டர்ம்ஸ் எழுதும் போது அதனுடைய அவுட்புட்டை செக் பண்ணணும். அவுட்புட் வேரியபிள்னுடைய வேல்யூ எங்கெல்லாம் 1 இருக்கோ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்ம மின்டர்ம்ஸ் எழுதணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் செக் பண்ணுங்கள். டேபிள் செக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு, தேர்ட் ரோவில் தான் நமக்கு அவுட்புட் 1 இருக்கு, தட் இஸ் ரெட் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. 0 1 0 இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வேல்யூ 1. ஸோ அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங் ஏபிசி வேல்யூ என்ன, ஏனுடைய வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் எழுதணும் ஏ பார், அண்ட் பீனுடைய வேல்யூ 1 அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்னா, பீன் எழுதுவோம். சீனுடைய வேல்யூ 0, ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிமெண்டட், ஸோ அதனால சி பார்னு எழுதணும். இங்கே நம்ம அவுட்புட் 1 இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், தட்ஸ் ரெப்ரசன்டட் அஸ் மின்டர்ம். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மின்டர்ம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஏ பார் டாட் பி டாட் சி பார்னு எழுதியிருக்கோம், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே 1 வருது நமக்கு, 1 2 3 4 5th ரோவில் இருக்கு. ஸோ 5th ரோவில் ஏபிசியினுடைய வேல்யூ என்ன, 1 0 0. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், நமக்கு 1 அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஸோ அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ டாட் பி பார் டாட் சி பார்னு சொல்லிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் 3 variablesமே நமக்கு அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, 1 இருக்கு. ஸோ அடுத்ததுக்கு எழுதுனா 1 0 1 இருக்கு,
101 a dot b bar dot c. சரிங்களா, எங்க ஜீரோவோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்ப்ளிமெண்டட் போடுவோம். நெக்ஸ்ட் கேள்வினீங்கன்னா என்ன வரும், 1 1 0 இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வேரியபிள் 1. ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன a டாட் b டாட் c பார்னு வரும். சரிங்களா, லாஸ்ட் வேல்யூ எல்லா வேல்யூஸ்மே 1 இருக்கும்போது அவுட்புட் வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா லாஸ்ட் மின்டர்ம் நம்ம எப்படி எழுதலாம், a டாட் b டாட் c னு எழுதலாம். சரிங்களா, ஸோ கே மேப் சால்வ் பண்ணும்போது நம்ம இப்படி தான் ஃபர்ஸ்ட் மின்டர்ம்ஸை எழுதணும். சரிங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்டர்ம்ல 1 நமக்கு அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், 0 நமக்கு காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். அண்ட் தென் செகண்ட் 1 மின்டர்ம் நம்ம எப்போ எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ எங்கெல்லாம் 1 இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம மின்டர்ம்ஸ் எழுதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்டர்ம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம், ஸ்மால் m சஃபிக்ஸில் i யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா m 0 சொல்லுவோம். ஏன்னா 000 வேல்யூ என்ன, 0, அண்ட் 001 வேல்யூ 1. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் m1 m2 m3 m4 m5 m6 m7 வரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா, அவ்வளோதான் இது மின் டேர்ம்னுடைய ரெப்ரசன்டேஷன். இதே நம்ம சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய a பார் b டாட் சி பார் அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, m2. ஸோ அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபுல் ஈக்குவேஷன் டேர்முக்கு பதிலாக நான் m2 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் a டாட் b பார் டாட் சி பார் அதனுடைய மின்டர்ம் ரெப்ரசன்டேஷன் என்ன, m4. ஸோ அதனால m2, m4 அதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸுக்கும் நான் மின்டர்ம்னுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்படின்னா இந்த டேபிள்க்கான மின் டேர்ம்ஸை நம்ம சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலைன்னா m2, m4, m5, m6, m7 சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேக்ஸ்டர்ம், இதே டேபிளுக்கே நம்ம மேக்ஸ்டர்ம் எழுதலாம். மேக்ஸ்டர்ம் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் ஆப்போசிட் டு மின்டர்ம். ஸோ அப்படின்னா 1 இருந்ததுன்னா எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் a பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே 0 இருந்ததுன்னா அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம். ஓகே, மின்டர்ம் நம்ம எப்பெல்லாம் எழுதணும், அவுட்புட் வேல்யூ எப்போ நமக்கு 1 வருதோ அதுக்கு மின்டர்ம் எழுதணும். அப்படின்னா மேக்ஸ்டர்ம் எப்போ எழுதுவோம், கரெக்ட், அவுட்புட் வேல்யூ எப்போ 0 வருதோ அப்போ தான் நம்ம மேக்ஸ்டர்ம் எழுதுவோம். ஸோ அப்படின்னா இங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவுட்புட் எப்பெல்லாம் நமக்கு 0 வருது, ஃபர்ஸ்ட் டேர்மில் 0 வருதா, 0 இருக்கும்போது நமக்கு ஏபிசினுடைய வேல்யூ என்ன, 0 0 0. ஓகே, ஸோ மேக்ஸ்டர்மில் 0 வேல்யூ காம்ப்ளிமெண்டடா அன்காம்ப்ளிமெண்டடா, கரெக்ட், அன்காம்ப்ளிமெண்டட். அண்ட் மேக்ஸ்டர்ம்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணி எழுதுவோம், சம்மர் ப்ராடக்ட், சம் டேர்ம். ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதலாம் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்னா a+b+c. ஓகே, நெக்ஸ்ட் எப்போ அவுட்புட் 0 இருக்கு, ஏபிசினுடைய வேல்யூ 0 0 1 இருக்கும்போது. ஸோ அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம், ஏனுடைய வேல்யூ 0, ஸோ அன்காம்ப்ளிமெண்டட், பினுடைய வேல்யூ 0, அன்காம்ப்ளிமெண்டட், சினுடைய வேல்யூ 1, தட்ஸ் அ காம்ப்ளிமெண்டட். அண்ட் சம் மேக்ஸ்டர்ம்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா a+b+c பார். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அவுட்புட் 0 இருக்கு, ஏபிசி வேல்யூ 0 1 1 இருக்கும்போது. ஸோ அந்த வேல்யூ நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன வரும், a+b+c பார்னு வரும். சரிங்களா, ஸோ அதே நம்ம மேக்ஸ்டர்ம் அப்படின்னா நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேபிட்டல் எம்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் எம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா கேபிட்டல் m0, கேபிட்டல் m1, கேபிட்டல் m3 சொல்லிட்டு வரும். ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் மின் டேர்ம் அண்ட் தென் மேக்ஸ்டர்ம். இது நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா கேம் அப் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய சஜஷனையும் எங்களுக்கு சொல்லுங்கள். யுவர் சஜஷன்ஸ் ஆர் வெரி வெரி வேல்யூபிள் டு அஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.